பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் தாயின் அன்பக்தர்களே, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கும்படியாகவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் கொன்சாகா சபை அருட்சகோதரிகளின் கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் அமலோர்க்கும் மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சந்தானம் ஜோசப் பாலம்மாள் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் தீபோன் ஜஸ்டின் ஆண்மலை பாட்சிக்காகவும் டிசோல்வாஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மரியந்துவான் குளோத் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியும் கிரிஜா துரைசாமி ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜோசப் செல்வராஜ் ஜாய் செல்வராஜ் நவீனா செல்வராஜ் ஜோ செல்வராஜ் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் சாம் மோசஸ் ஆரோக்கியா வீடு விரைவில் விற்க வேண்டியும் பெண்களின் எதிர்கால வாழ்வு பாதுகாப்பாக அமைய வேண்டியும் ஆம்ஸ்டாங் ஐசக் குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஜான் போஸ்கோ செல்வி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இருதயநாதன் ஜோஸ்வின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இருதயநாதன் கார்மேல் ராணி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சென்னை ஆசீர்வாத் முதியோர் இல்லம் வளர்ச்சியடையவும் நலனுக்காகவும் பெங்களூர் ஆசீர்வாத் முதியோர் இல்லம் வளர்ச்சியடையவும் இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் திருச்சி ஆசீர்வாத் முதியோருள்ளம் இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் ஆஷ்லி முதியோருள்ளம் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அலிசா முதியோருள்ளம் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் மருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டி கள்ளமற்றி அடைகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியேறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவு மிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்து நின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசகம். அரசர் யோவாசு சக்கரியாவை கொலை செய்தார். குறிப்பேடு 2 வாசகம், அதிகாரம் 24, இறை திருவசனங்கள் 17-25 முடிய. யோதேயா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எஸ்லேமின் மேலும் இறைவன் கடுகோபம் கண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர், ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது கடவுளின் ஆவி குரு யோதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எரிந்து கொன்றனர். அவர் தந்தை யோதேயா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு சக்கரியாவை கொலை செய்தார். அவர் இறக்கும் போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்றழித்தனர். கொள்ளை பொருள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியா மிக சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலை புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்கள் பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோதாயின் மகனின் இரத்த பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர், ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன், உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்க செய்வேன். பல்லவி. அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ, என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடீலோ, என் விதிகளை மீறினாலோ, என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடீலோ, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன். அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன். பல்லவி. எனது பேரன்பு என்றென்றும் நிலைக்க செய்வேன். ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். என் வாக்கு பிறழாமை இன்றி வழுவ மாட்டேன். பல்லவி. எனது பேரன்பு என்றென்றும் நிலைக்க செய்வேன். ஆண்டவரே இயேசு உம்முடனே
பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்களும் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தமது மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை. நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணை செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவையாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர்மர் செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நவீன மனிதனுடைய அதிகமான கவலை அவனது கவலைகளை பற்றிதான். கடந்த கால நிகழ்வுகள், கடந்த காலத்திலே ஏற்பட்ட நிகழ்ச்சிகள், இவற்றையெல்லாம் மனதிலே போட்டு குழப்பிக்கொண்டு கவலைப்படுவது இன்றைய மனிதனுடைய இயல்பு. அதோடு இல்லாமல் நாளையை பற்றிய கவலையும் அவனது உள்ளத்தை வாட்டி வதைக்கின்றது. நாளை தினம் எப்படி இருக்க போகிறது, இந்த காரியம் எப்படி நடக்கப் போகிறது, எதை எப்படி நான் செய்து முடிக்கப் போகிறேன், வருகின்ற இந்த நிகழ்ச்சியை பிரச்சனையை எப்படி நான் சமாளிக்கப் போகிறேன் என்றெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் கடந்த காலத்தை பற்றிய கவலையும் மனிதனை நிகழ்காலத்திலே வாழ விடாமல் அவனை அழுத்தி கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் இந்த கவலைகள் மனிதனுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்வதில்லை, அவனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுவதில்லை என்பதை ஆண்டவர் இயேசு அழுத்தமாக இன்றைய நற்செய்தியிலே எடுத்து கூறுகிறார். தாயின் மடியிலே இருக்கின்ற குழந்தைக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. குழந்தை பருவத்திலே பிள்ளைகள் மகிழ்ச்சியாக ஓடியாடி விளையாடுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் அறவே இல்லை. ஏனென்றால் தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை பெற்றோர்கள் தங்களை பராமரித்து பாதுகாத்து வளர்ப்பார்கள். தங்களது தேவைகளையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். கேட்பதையெல்லாம் அவர்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை அந்த குழந்தையின் உள்ளத்திலே இருக்கின்றது. இத்தகைய நம்பிக்கை நமது உள்ளத்திலிருந்து விலகுவதால்தான் நமக்கு யாருமே இல்லை, எல்லாவற்றையும் நானே செய்து முடிக்க வேண்டும், எல்லாவற்றையும் நானே சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்ற பொழுது நமது உள்ளத்திலே கவலை குடிகொள்ள ஆரம்பிக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் சாதாரண காட்டு புற்களையும் பூக்களையும் அழகாக அணி செய்கின்ற இறைவன் என்னையும் அவரே பராமரிக்கின்றார், அவரே என்னை வழிநடத்துவார், எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று நாம் உள்ளத்திலே ஆடப்பதிக்கின்ற பொழுது நமது உள்ளத்திலே இருக்கின்ற கவலைகள் தானாக பறந்தோடி போகின்றன. அன்னை மரியாவின் வாழ்விலே இதைத்தான் நாம் பார்க்கிறோம்.
மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அன்னை மரியாளிடம் தரப்படுகிறது. தமது திருமகன் இயேசுவை குழந்தையாக பெற்றெடுத்து அவரது மீட்பு பணியிலே இறுதி வரை உடனிருக்க வேண்டிய ஒரு அழைப்பு. இந்த தாய் தனது பொறுப்புகளை பற்றி கவலைப்படவில்லை. இந்த குழந்தையை பெற்றெடுக்க இடமில்லையே என்று வருத்தப்படவில்லை. இயேசுவை பலவாறு இந்த மக்கள் பேசுகின்றார்களே, பழி சுமத்துகின்றார்களே, தூற்றுகின்றார்களே என்று இந்த தாய் கலங்கவில்லை. இயேசுவை சிலுவையோடு பார்த்தபொழுது கூட இந்த தாயின் உள்ளம் உடைந்தாலும் அவர்கள் தெளிந்த சிந்தனையோடு கல்வாரி மலையின் இறுதி வரை இயேசுவோடு பயணிப்பதை நாம் பார்க்கிறோம். கலங்கிய சீடர்களுக்கு கூட இந்த தாய் நம்பிக்கையையும் எதிர்காலத்தை பற்றிய ஆண்டவருடைய பராமரிப்பையும் தர முடிந்தது. இதற்கு அடிப்படை காரணம் அன்னை மரியா ஆண்டவருடைய கடங்களிலே அடிமையாக தம்மை ஒப்படைத்தார்கள். நான் செய்யக்கூடிய காரியம் எதுவும் இல்லை, எல்லாம் இறைவனுடைய விருப்பத்தின்படியே நடக்கட்டும், உமது விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது கடமை, நான் உமக்கு அடிமை என்று அன்னை மரியா தன்னையே அர்ப்பணித்தார்கள். இறைவனுடைய நம்பிக்கையிலும் இறைவனுடைய பராமரிப்பிலும் வாழ்ந்து காட்டினார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் இருக்கின்ற பொழுது நமக்கு கவலை ஏதும் இல்லை. இறைவனுடைய கரங்களிலே அன்னை மரியாவைப் போல ஒப்படைப்போம். அன்றன்றைக்குள்ள கவலைகள் அன்றன்றைக்கு போதும். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் போடுக்கமை திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். பரிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்களும் உமக்கு அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா. ஆண்டவரிடம் எழுப்புங்கள், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவை நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கண்ணிமையின் மாட்சிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணை என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏதனம் விசுவாசத்தின் மாறை பொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் போது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் தொழில் நம்பிக்கையுடன் இறந்தபோடு எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலையில் முக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனித அலோசியஸ் கொன்சாகா என்கிற ஞான பிரகாசியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் துணைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பாடுவாங்க
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்திடத்தை வரவழைப்பார். நம்முடைய தேவைகளை நம்முடைய பாதுகாவலி வில்லியனூர் லூர்தனின் வழியாக இந்த நவநாள் ஜபத்தின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். எனவே அனைவரும் முழந்தால் படியிடுவோம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகி, வில்லியனூர் தாயே, அமலவர் புக கண்ணகியே, எங்கள் அன்னையே, முது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து விடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளம் உள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும்.
அமலக்கண்ணியே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உமை அண்டி வருகின்றோம். எங்களை உமக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கண்ணியே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உமை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டில் இருந்தும் காத்தருளும். பசாசின் வலையில் இருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழி விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர்மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமாக ஓடிவந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டுகளின் உதவி கேட்டு வருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில் நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கணியான கண்ணையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையை அலைவப்பட்டு மறுதொரு பாயத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சு சரிந்தது பாய்வேற்க நாங்கள் முதையாளத்து காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையும் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் ஒப்புவித்த அச்சிஸ்வமரியாயி, பாவிகளுக்கு அடைக்கலமே, இது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரிலக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித கொன்சாகா சபையின் பாதுகாவலரான புனித அலோசியஸ் கொன்சாகா ஞான பிரகாசியாரின் விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். எனவே நமது பங்கிலே பணியாற்றுகின்ற கொன்சாகா சபை அருட் சகோதரிகளுக்கும் கொன்சாகா சபையினருக்கும் இந்த நேரத்திலே ஜெபம் கலந்த வாழ்த்துக்களையும் அவளது பணி சிறக்க ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உன்மார்ந்தவர்களே, திவ்ய நற்கருணை பவனியானது நமது பங்கிலே நாளை மாலை நடைபெறவிருக்கின்றது. எனவே ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் மாலை திருப்பலி நடைபெறாது. மாலை 5:30 மணிக்கு திவ்ய நற்கரணை பவனி சுற்று பிரகாரம் நடைபெறும். அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிக்காகவும் நமது திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. அம்மா மரி வாழ்க, அம்மா மரி
கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செலுத்தரிடம், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரிடம், எங்களை சோதனையில் விழுவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரிடம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிஷின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பரிசுத்த மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்சின்றும் இருப்பதாக. ஆமே. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்கள் லட்சியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். இயேசு மரி சூசை, எங்களை லட்சியம். எங்கள் எல்லோருக்காகவும் பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆமீன். மரியே வாழ்க.